போறோம்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சேமியா பாயாசம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சேமியா, பால், முந்திரி, திராட்சை, நெய், தண்ணி, அப்புறம் சக்கரை. பாயசம் நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல வாசனைக்கு ஃபர்ஸ்ட் ஏலக்காய் சேர்த்துடலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சேமியா பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடியான பாயாசத்தை கிளாஸ் எடுத்து ஊத்திக்கலாம். எப்படி இருக்கு?